போன பகுதி வரைக்கும் புத்தனுடைய வாழ்க்கை குறித்து வந்து பார்த்தோம். இப்போ வந்து அதுக்கு அடுத்த இரண்டாவது பகுதியாக இருக்கக்கூடியது வந்து அடிப்படை கொள்கைகள். அதாவது வந்து புத்த மதத்தில் வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு கருத்து வளர்ச்சி வந்து இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து அதெல்லாம் விடுத்துட்டு அடிப்படையில் புத்த மதத்துக்கு தேவையான கருத்துக்கள் எதுவாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம இலக்கியத்தின் வாயிலாக நம்ம வந்து இங்கே வந்து பார்க்கலாம். அப்போ அந்த அடிப்படை கொள்கையில் ஒரு ஐந்து நிலைகளை வந்து நம்ம வந்து பிரித்து பார்க்குறோம். அது என்ன ஐந்து நிலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து அவர் கண்டறிந்த உண்மைகள் என்ன, நான்கு வகையான உண்மைகளாக அதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து துன்பத்திற்கான காரணங்கள் என்ன. இதுதான் வந்து புத்தருக்கான கேள்வியை ஏற்படுத்தியது. அதாவது இந்த நோய் என்பதும் மூப்பு என்பதும் பிறப்பு என்பதும் இறப்பு என்பதும் துன்பம் என்றால் அப்போ அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவருக்குள்ளே எழுது. சரி, அவள் அந்த துன்பத்தை நீக்கும் வழிகள் என்ன அப்படிங்கிறதா மூன்றாவதாக இருக்கிறது. இந்த துன்பம் பிறந்தாச்சு, அதில் வந்து துன்பம் வந்துருச்சு, அந்த துன்பத்தை எப்படியெல்லாம் போக்குவது அப்படின்னு ஒரு எட்டு வகையான வழிகளை வந்து சொல்கிறார். இப்போ வந்து உண்மைகள் வந்து நான்கு வகையில் சொல்கிறார், துன்பத்திற்கான காரணத்தை வந்து பன்னெண்டு வகையில் வந்து காரணம் சொல்கிறார், துன்பத்தை நீக்குவதற்கான வழிகளாக ஒரு எட்டு வழிகளை வந்து சொல்கிறார். அப்போ அதனை தொடர்ந்து இந்த மனிதனாக பிறந்த ஒரு இல்லறத்தார்களாக இருக்கட்டும், துறவிகளாக இருக்கட்டும், எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒன்றாக அவற்றினை வந்து ஒழுக்கங்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்போ நாம் பின்பற்றக்கூடிய செயல்களை ஒழுக்கங்கள் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒழுக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பத்து வகையான ஒழுக்கங்களை முன்வைக்கிறார். அதற்கு அடுத்ததாக புத்த மதத்தின் சாராம்சமாக இருக்கக்கூடிய சரணங்கள், அது வந்து புத்த மத இதனுடைய சரணங்கள், சரணம் என்றால் சரணடைதல் அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போ இந்த ஐந்து நிலையில் வந்து இந்த அடிப்படை கொள்கையில் நம்ம வந்து இன்னொரு மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது உண்மைகள். இப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன நான்கு வகையான உண்மைகள், இதுதான் வந்து புத்தருடைய மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக வந்து சொல்லப்பட்டது. அதாவது வந்து திருக்குறளில் சொல்கிற மாதிரி நோய் நாடி, நோய் முதல் நாடி, வாய்நாடி, வாய்ப்பச் செயல், அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நோயை முதல்ல நாடணும், நோய்க்கான நோயின் முதல் நாடணும், அதுக்கான காரணத்தை நாடணும், அதை எப்படி போக்குவதற்கு போக்குவது அப்படிங்கிறதுக்கான வழியை நாடணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதோட அந்த குறளுடைய சாராம்சமாக தான் இங்கே வந்து புத்த மதத்திற்கான ஒரு நான்கு உண்மைகளை வந்து இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த நோய் அப்படிங்கிறத வந்து அந்த நோயின்னு சொல்லலாம், துன்பம்னு சொல்லலாம், துக்கம்னு சொல்லலாம், ஆசை அப்படின்னு சொல்லலாம். அதாவது வார்த்தைகள் வேறு வேறுதாக இருந்தாலும் வந்து ஒன்று தான். அப்போ நம்ம வந்து துன்பம் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் நம்ம வந்து இங்கே எடுத்துக்கிறோம். முதலாவதாக அந்த உண்மைகளில் முதலாவது இருக்கக்கூடியது துன்பம், இரண்டாவதாக இருக்கக்கூடியது துன்பத்திற்கான காரணங்கள், மூன்றாவதாக இருக்கக்கூடியது துன்பம் நீக்குதல், நான்காவதாக இருக்கக்கூடியது துன்பம் நீக்கும் வழி. அப்போ இந்த நான்கு நிலைகளை சரி செய்து விட்டால் வாழ்க்கையில் வந்து இந்த நான்கு நிலைகளை சரி செஞ்சுட்டா எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த ஒரு கஷ்டமே இல்லை வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் வந்து இந்த புத்தர் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அப்போ இந்த துன்பத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது துன்பத்திற்கான காரணங்கள் பன்னெண்டு வகையில் வந்து சொல்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். அப்போ அந்த துன்பத்திற்கான காரணம் என்னங்கிறத வந்து நம்ம வந்து விழாவாரியாக வந்து பார்க்கலாம். முதலாவதாக வந்து என்ன அப்படின்னா வந்து ஒன்று அறியாமை, இரண்டு செய்கை, மூன்று உணர்ச்சி, நான்கு அறுவுறு, ஐந்து வாயில், ஆறு ஊறு, ஏழு நுகர்ச்சி, எட்டு வேட்கை, ஒன்பது பற்று, பத்து கரும தொகுதி, அதை வந்து வினை அப்படின்னு வந்து சொல்லலாம். வினை தொகுதி அப்படின்னு சொல்லலாம். கர்மம் அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருத சொல்லாக இருக்குது, வினை அப்படிங்கிறது தமிழ் சொல். பதினொன்றாவதாக இருக்கக்கூடியது தோற்றம், அதாவது வந்து பிறப்பு, அது வந்து தோற்றம் அப்படிங்கிறது பிறப்பு. பன்னிரெண்டாவது இருக்கிறது வினை பயன்,
இந்த செயல்களில் ஏற்படக்கூடிய பயன் என்ன அப்படின்னா வந்து அதான் அந்த பிணி, நோய், மூப்பு, சாக்காடு, இதெல்லாம் வந்து இந்த நம்ம செய்யக்கூடிய செயல்களின் பயனாக இருக்கக்கூடியது. இந்த 12 நிலைகளும் தான் வந்து துன்பத்திற்கான காரணம் அப்படின்றத வந்து சொல்கிறேன். இதை வந்து நம்ம மணிமேகலையில் வந்து 30வது காதையில் உள்ள ஒரு பாடல் வந்து விளக்குகிறது. வரி வந்து 103லேருந்து 116 வரைக்குமான வரி. இப்போ அந்த இதை பார்க்கும் பொழுது அந்த பாடலை பார்க்கலாம். பேதமை சார்வா செய்கையாகும். அதாவது வந்து பேதமைங்கிறது அறியாமை, அதாவது அந்த பேதமையை தொடர்ந்து தான் வந்து செய்கை வரும். அது என்ன அப்படின்னா வந்து ஒரு மனிதனுக்கு அறியாமை என்று ஒரு உயர்ந்து வளர்ந்து நிற்குதோ அப்போ தான் வந்து அதை தொடர்ந்து அந்த அறியாமை தொடர்ந்து ஒரு செய்கை உருவாகுமே ஆனால் அது துன்பத்திற்கு காரணமாக அமையும். சரி, அப்போ பேதமை சார்வாக செய்கையாகும் சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன, இந்த செய்கை சார்வாக உணர்ச்சியாகும் அப்படிங்கிறாங்க. அது என்ன, அது அறியாமையின் வழியாக செய்யக்கூடிய ஒரு செயல், அந்த செயலை சார்ந்து இறக்கூடிய உணர்ச்சியும் துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறாங்க. சரி, செய்கை சார்வாக உணர்ச்சியும் துன்பத்திற்கு காரணமாகும். சரி, அதுக்கடுத்த துன்பம் என்ன அப்படின்னா வந்து உணர்ச்சி சார்வாக அரு உருவாகும் அப்படிங்கிறாங்க. இந்த அரு உரு அப்படிங்கிறது வந்து அதாவது வந்து அரு அப்படின்னா உருவம், அதாவது உரு அப்படின்னா உருவம் உடையது, அருனா உருவமற்றது. அப்போ இது என்ன அரு உருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே உருவம் உடையது வந்து நம்ம உடம்பு மெய், உருவமற்றது உயிர். அந்த உயிரும் உருவமற்றதாக இருக்கக்கூடிய உயிரும் உருவமுடையதாக இருக்கக்கூடிய உடலும் சேர்ந்த ஒன்றை தான் வந்து அரு உரு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த உணர்ச்சி சார்ந்ததாக இருக்கக்கூடிய இந்த உயிரும் உடலும் வந்து துன்பத்திற்கு காரணமாக அமையுது. சரி, அதுக்கப்புறம் அந்த அருகுரு சார்வா வாயில்களாகும். இந்த உடலும் உயிரும் இந்த உயிரின் தூண்டுதல்னால் இந்த உடல் என்ன பண்ணுது அப்படின்னா தன் உடலிலே இருக்கக்கூடிய வாயில்கள் மூலமாக துன்பத்தினைக்கான காரணமாக அமைகிறது. அது என்ன வாயில்கள் அப்படின்னா, இந்த நாக்கு, வாய், மூக்கு, கண், காது அப்படின்னா ஐம்புலன்கள் வந்து அதெல்லாம் வாயில்கள்னு சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து துன்பத்திற்கு காரணமாகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வாயில் சார்வா ஊறு ஆகும். ஊறு அப்படின்னா வந்து தொடர்பு. இந்த ஐம்புலன்கள் இந்த வாயில்களின் வாயிலாகத்தான் மற்ற புற உலகில் இருக்கக்கூடிய பொருள்களோடு ஒரு பொருள்களோடு வந்து தொடர்பு நமக்கு ஏற்படுது. ஊறு என்பது இங்கே வந்து நமக்கு தொடர்பு அப்படிங்கிறது. இந்த ஐம்புலன்கள் வாயிலாகத்தான் இந்த தொடர்பு ஏற்படுகிறது. நாக்கு வந்து ஏதாச்சும் நல்லா சாப்பிடணும் போல தோணுது அப்படின்னா வந்து உடனே அந்த வாயின் மூலமாக அந்த உயிர்களினுடைய தூண்டுதல் இந்த வாயில்கள் வந்து அந்த செயலை செய்யுதல். அதற்கு அடுத்ததாக வந்து அதே போல் வந்து கண் வந்து நல்ல நமக்கு கவர்ச்சியான விஷயங்களை பார்க்க வேண்டும் என்று தோன்றுவதும், நான் வாய் வந்து சுவையான விஷயங்களை சாப்பிடுவோம், அதாவது ஆரோக்கியம் கருதாது, உடல்நலம் கருதாது, மனநலம் கருதாது, நமக்கு துன்பம் தரக்கூடிய இந்த உடலிற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்வதற்கு இந்த வாயில்கள் வந்து உறுதுணையாக இருக்கிறது, அதனால் நமக்கு வந்து துன்பம் ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறார். அப்போ வாயில் சார்வாக ஊறு ஆகும் அப்படின்னு சொன்னவர். அதற்கடுத்து ஊறு சார்ந்து நுகர்ச்சியாகும். அந்த தொடர்பினை அடுத்து என்ன பண்ணணும்னா, நுகர்ச்சிங்கிறது அந்த பொருளை வந்து நம்ம பயன்படுத்துறது. அப்போ வந்து இந்த தொடர்பின் மூலமாக வேண்டுவனவற்றை, உடலுக்கு ஒவ்வாதவற்றை, மனதிற்கு தகாதவற்றை, ஒழுக்கத்திற்கு மாறானவற்றை வந்து நம்ம வந்து பார்ப்பதும் பயன்படுத்துவதுமாக இருக்கக்கூடியதான் நுகர்ச்சி அப்படிங்கிறோம். இந்த நுகர்ச்சி சார்ந்து அந்த பொருளை வந்து நுகர்தலின் தொடர்ந்து வேட்கையாகும். நுகர்ச்சிங்கிறது வந்து அந்த பொருளை பயன்படுத்துவதற்கான ஒரு ஆசையாக இருக்கிறது. அதே இது வேட்கை என்பது தீராத வேட்கை. அதை தொடர்ந்து தொடர்ந்து ஒரு முறை செய்கின்ற பொழுது உடலுக்கு ஏற்படக்கூடிய தீவினையை விட ஒரு செயலை தொடர்ந்து ஒரு தவறை தொடர்ந்து செய்கின்ற பொழுது தான் அதில் வந்து நம்மளுக்கு வந்து வேட்கை அவா வந்து கூடுது, ஆசை வந்து கூடுகுது. அப்போ அந்த வேட்கை சார்ந்து பற்றாகும். அதாவது நுகர்ச்சிங்கிறது வந்து ஒரு ஆரம்ப நிலை ஆசையாக இருக்கிறது, வேட்கைங்கிறது அதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆசையாக இருக்கிறது, அதற்கடுத்து பற்று, அதை விடவே முடியாத அளவிற்கு ஒரு செயல் நாம் செய்யக்கூடிய ஒரு தவறு, ஒரு குடி பழக்கமாக இருக்கட்டும், ஒரு ஊன் உண்ணக்கூடிய நிலையாக இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு கவர்ச்சி சார்ந்த விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கட்டும், தவறான விஷயங்களை பேசுவதாக இருக்கட்டும், இது பற்றாக மாறுகின்ற பொழுது அதை விடவே முடியாது. அதை வந்து அது வந்து பற்று என்பது எப்போதுமே தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒன்று.
அப்போ அதன் அடிப்படையில் வந்து வேட்கை சார்ந்து பற்று உருவாகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதைக்கு அடுத்து பற்றில் தோன்றும் கரும தொகுதி இவ்வாறு ஏற்படக்கூடிய பற்றின் காரணமாக, தீவிர பற்றின் காரணமாக நம்மளுடைய செயல்கள் எல்லாம் துன்பத்திற்கு காரணமான செயல்களை, துன்பத்திற்கான செயல்களாகவே கரும தொகுதி என்பது வினை தொகுதி, வினை என்பது செயல், அந்த செயல்கள் எல்லாமே வந்து துன்பத்திற்கு காரணமான செயல்களாகவே மாற்றம் பெறுகின்றன அப்படிங்கிறத வந்து கண்டறிகிறாங்க. அதுக்கடுத்து கரும தொகுதி காரணமாக வறுமே ஏனை வழிமுறை தோற்றம், இந்த துன்பத்திற்கான செயல்களை நாம் தொடர்ந்து செய்கின்ற பொழுது நம்மளுடைய அடுத்த பிறவியானது என்னன்னா வீடு வெற்றி அடையாமல், இந்த உயிரானது வீடு வெற்றி அடையாமல் மீண்டும் என்ன பண்ணும்னா பிறப்பை நோக்கி மறுபிறவியில் பிறப்பெடுக்கும். அதுதான் வந்து தோற்றம். கரும தொகுதி காரணமாக வறுமே ஏனை வழிமுறை தோற்றம் அப்படிங்கிறாங்க. திரும்பவும் இந்த உயிரானது இந்த மண்ணிலே பிறப்பெடுக்கிறது. அதனைத் தொடர்ந்து தோற்றம் சார்பின், அப்போ இந்த உயிரானது மீண்டும் பிறக்கிறது என்றால் அதனை தொடர்ந்து அந்த உயிருக்கு நோய் ஏற்படுகிறது. தோற்றம் சார்பின் மூப்பு பிணி சாக்காடு அவ்வளம் அறற்று கவலை கையாறென தவளில் துன்பம் தலைவரும் என்ப அப்படின்றது வந்து இங்கே வந்து முடிக்கிறாங்க. அப்போ பிறப்பினை தொடர்ந்து மூப்பு உண்டாகிறது, மூப்பினை தொடர்ந்து பிணி உண்டாகிறது, அந்த பிணியை தொடர்ந்து சாக்காடாகிய இறப்பு உண்டாகிறது, அதனால் மீண்டும் அவல நிலை உண்டாகிறது. மீண்டும் அந்த துன்பமான செயல்களையே இந்த உயிரானது தொடர்ந்து செய்கின்ற பொழுது மீண்டும் இங்கே திரும்பவும் இந்த துன்பகரமான உலகத்திலே பிறக்கக்கூடிய நிலை உருவாகிறது அப்படிங்கிறத அந்த துன்பத்திற்கான காரணங்களாக 12 வகையான காரணங்களை இங்கே வந்து கூறப்படுகிறது. ஒன்றிலிருந்து ஒன்று தொடர்புபடுத்தி அறியாமையின் வழியாக ஏற்படக்கூடிய செயலானது ஒரு உணர்ச்சி நிலையில் மாறி அதற்கடுத்து அந்த அரு உருவாகிய உயிர் உடலின் மூலமாக அதை தொடர்ந்து அந்த வாயில்களாக ஐம்புலன்களின் மூலமாக வெளியில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களின் தொடர்பு ஏற்பட்டு அதனை நுகர்தலின் மூலமாக வேட்கை ஏற்படுகிறது. அந்த வேட்கை பற்றாக மாறுகிறது. அந்த பற்றின் வழியாக செய்யக்கூடிய செயல்கள் கரும தொகுதிகளாக மாறுகின்றன. அது நல்வினையாக இல்லாத பொழுது தீவினையாக இருக்கின்ற பொழுதிலே இந்த உயிரானது வீடு வெற்றி அடையாமல் மீண்டும் மறுபிறப்பை ஏற்படுகிறது. அந்த பிறப்பின் வாயிலாக அந்த உயிர் வந்து மூப்பு பிணி சாக்காடு ஆகிய நிலைகளை எய்தி துன்பத்தை எய்துகிறது. இவையே துன்பத்திற்கு காரணம் என்று இங்கு கூறப்படுகிறது.